हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க, ஆல் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான ரெசிபியோட வந்திருக்கேன். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் புட்டு பண்ணனோனா ஒன்னோ ரெண்டோ பீஸ் வந்து மிச்சம் வரும். ஸோ அதை நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதில் ஒரு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு லெஃப்ட் ஓவர் ரெசிபி தான். இப்போ நான் பண்ணி காமிக்கிற இந்த ரெசிபி வந்து சுட சுட டீயோடி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் சூடானதும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் போதும், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு தக்காளி, சின்னதாக நறுக்கின தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கின பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். ஆல்ரெடி புட்டில் நம்ம உப்பு சேர்த்துருப்போம். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் வத்தல் பொடி, முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, இதெல்லாம் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பொடியெல்லாம் போட்டு வதக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உடச்சி வச்சுருக்கிற புட்டை ஆட் பண்ணிடலாம். புட்டில் ஏற்கனவே நம்ம தேங்காய் சேர்த்துருப்போம். ஸோ அந்த தேங்காய், அந்த முட்டை, கரம் மசாலா எல்லாமே சேர்ந்து ஒரு வித்தியாசமான வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இனிமேல் புட்டு இந்த மாதிரி மிச்சமாக வந்துச்சுன்னா நீங்கள் அது வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ரெசிபி ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க, முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு புது ரெசிபியோடு நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.